இந்தியாவின் வரலாறு பல்வேறு தருணங்களில் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வரலாற்றை மாற்றுவதற்கான தேவையை காலமும் நாட்டின் சூழலும் தான் மாற்றி அமைக்கிறது. இப்படியாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு நாள்தான் 2014 மே மாதம் 26 அன்றுதான் இந்தியாவின் 14வது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றார். அதுவரை பிரதமர் பதவிகளை அலங்கரித்தவர்களில் இருந்து நரேந்திர மோடி முற்றிலும் மாறுபட்ட ஒருவராகவே இருந்தார். தற்போதும் இருந்து வருகிறார். சுதந்திரத்துக்கு முன்பே உருவான காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் முதன் முதலில் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு காங்கிரசுக்கு எதிராக உருவான அணிகள் எதனாலும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஆட்சிகள் அமைத்தாலும் அதை தொடர முடியாமலேயே இருந்தது. இந்த சூழலில் உருவான பாரதிய ஜனதா கட்சி நாடளாவிய வளர்ச்சியை அடைந்ததோடு இந்தியாவின் முக்கியமான எதிர்க்கட்சியாகவும் உருவெடுத்தது. 2 பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த அந்த கட்சியின் ஒரு தொண்டர்தான் நரேந்திர மோடி. 1950 செப்டம்பர் 17 குஜராத் மாநிலம் வாட் நகர் பகுதியில் பிறந்தார் நரேந்திர மோடி. தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடி ஹீராபென் தம்பதியருக்கு பிறந்த 6 குழந்தைகளில் இவர் 3வதாக பிறந்தவர். மோடியின் தந்தை தாமோதர் தாஸ் முல்சந்த் ஒரு தேநீர் கடையை நடத்தி வந்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் பகுதியில் நடத்தப்பட்ட அந்த தேநீர் கடையில் இளம் வயதிலிருந்தே அவ்வப்போது சென்று உதவி கொண்டிருந்தார் நரேந்திர மோடி. ரயில் நிலையங்களிலும் பேருந்து நிலையங்களிலும் தந்தைக்கு உதவியாக தேநீர் விற்பனை செய்த மோடி பள்ளியில் சராசரி மாணவனாக இருந்தார். ஆனால் வாதங்களில் வல்லவராகவும் ஆசிரியரோடு திறம்பட வாதிடுபவராகவும் இருந்ததால் மற்ற மாணவர்களிடமிருந்து வேறுபட்ட ஒருவராகவே அடையாளப்படுத்தப்பட்டார் மோடி. 8வது வயதில் நரேந்திர மோடிக்கு RSS இயக்கத்தின் அறிமுகம் கிட்டியது. அதன் திட்டங்களாலும் அணுகுமுறையாலும் ஈர்க்கப்பட்ட நரேந்திர மோடி அப்போது முதலே RSS இயக்கத்தின் பயிற்சிகளுக்கும் கூட்டங்களுக்கும் செல்ல தொடங்கினார். குஜராத்தில் 1950களில் எல்லாம் குழந்தை திருமணம் அதிக அளவில் நடந்து கொண்டிருந்தது. மோடியின் குடும்பத்தாரும் அவருக்கு யசோதா பென் என்பவரோடு திருமணம் நடத்தி வைத்தனர். ஆனால் சில காலத்திலேயே குடும்ப உறவில் நாட்டமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் நரேந்திர மோடி. இளம் வயதிலிருந்தே விவேகானந்தர் மீது அதிக ஈடுபாடு கொண்ட நரேந்திர மோடி அவரை போலவே இளம் துறவியாக வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக நாடு முழுவதும் விவேகானந்தர் ஏற்படுத்தியிருக்கும் ஆசிரமங்களையும் மடங்களையும் பார்வையிட கிளம்பினார் மோடி. வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தென்கோடி கன்னியாகுமரி வரை விவேகானந்தர் வசித்த இடங்களையும் அவரது மடங்களையும் தேடி தேடி பயணித்தார் நரேந்திர மோடி. நாடெல்லாம் பயணித்த பிறகு மீண்டும் தன் சொந்த ஊருக்கே வந்து அங்கிருந்த தனது உறவினர் ஒருவரது உணவகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் மீண்டும் தன் பழைய RSS நண்பர்களோடு பழக்கம் ஏற்பட்டது. தனது உறவினரின் கடையில் பணிபுரிந்த நேரத்தை தவிர மீத நேரத்தை விவேகானந்தரை போலவே தியானத்துக்காகவும் RSS அமைப்பின் செயல்பாட்டுக்காகவும் செலவிட்ட மோடியின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்ட போர்தான். 1971 பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேசம் எனும் தனி நாட்டை இந்திரா காந்தி ஏற்படுத்தியிருந்தார். இந்த போர்தான் நரேந்திர மோடியை RSS அமைப்பின் முழுநேர பிரச்சாரகராக மாற்றியது. அதன் பிறகு இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அவசர நிலை பிரகடனம் காங்கிரஸ் எதிர்ப்பு அலையை நாடு முழுவதும் உருவாக்கியிருந்தது. இந்த நேரத்தில் RSS அமைப்பின் தீவிர பிரச்சாரகராக உருவெடுத்தார் நரேந்திர மோடி. இந்திரா காந்தியை எதிர்க்கும் அனைவருக்கும் சிறை தண்டனை என்ற எழுதப்படாத உத்தரவு நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் குஜராத் லோக் சங்கர்ஷ் சமிதி எனும் RSS அமைப்பின் குஜராத் பிரிவின் பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில்தான் RSS அமைப்பு தடை செய்யப்பட்டது. அப்போது மோடி கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவே தொடர்ச்சியான பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் நரேந்திர மோடி. இந்திய தலைநகர் டெல்லியில் சில நாட்கள் தங்கியிருந்த மோடி இந்திரா காந்தி அரசுக்கு எதிரானவர்கள் என கூறி கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டவர்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார். எமர்ஜென்சி எதிர்ப்பு பிரச்சாரத்துக்காக நிதி திரட்டுவது, எதிர்ப்பாளர்களை பாதுகாப்பது என தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மோடிக்கு வழங்கப்பட்டிருந்தன. இதற்காக பல்வேறு மாறுவேடங்களை அணிய வேண்டிய சூழலும் அவருக்கு ஏற்பட்டது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் தன் அனுபவம் பற்றியும் குஜராத்தில் இருந்த சூழல் பற்றியும் இன் தி ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் குஜராத் என்ற புத்தகத்தில் விரிவாக எழுதியிருக்கிறார் நரேந்திர மோடி. இதுதான் அவரது முதல் புத்தகமும் கூட. RSS-இல் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த போதே டெல்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அரசியல் அறிவியல் பட்டமும் குஜராத் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டமும் தொலைதூர கல்வி முறை மூலம் பெற்றிருக்கிறார்.
பாஜக தொடங்கப்பட்டு வளர்ந்து வந்த காலகட்டமான 1980களின் தொடக்கத்தில் RSS அமைப்பிலிருந்து பாஜகவிற்கு அனுப்பப்பட்டார் மோடி. தேசிய அளவில் ஒரு மாபெரும் மாற்று கட்சியாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதன் தாய்க்கழகமான RSS இருந்துதான் பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட்டனர். பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி குஜராத்தில் ரத யாத்திரை மேற்கொண்ட போது முழு ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டது நரேந்திர மோடிதான். பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்ததிலிருந்து அதற்கான திட்டமிடல் வரை முழு பணியையும் பார்த்து பார்த்து செய்தார். இந்த நேரத்தில்தான் நரேந்திர மோடியின் திறமையை பாஜக தலைமை கவனிக்க தொடங்கியது. 1990களின் தொடக்கத்தில் பாஜகவின் முக்கியமான முகமாக மாறியிருந்தார் மோடி. அதன் பிறகு தேர்தல் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு உருவானது. ஆனால் அதை அவர் விரும்பவில்லை. கட்சிக்காகவும் தனது கொள்கைக்காகவும் உழைப்பதிலேயே ஆர்வம் காட்டி வந்தார். இந்த நேரத்தில் ஹரியானா மாநில தேர்தலிலும் டெல்லி தேர்தலிலும் தேர்தல் களப்பணியாற்ற மோடி அழைக்கப்பட்டார். கட்சி தலைமை தனக்கு எந்த பொறுப்பை வழங்கினாலும் அதை ஏற்று சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவராக இருந்தவர் மோடி. அதன் காரணமாகவே மாநில அரசியலுக்குள் அழைத்து வரப்பட்டார். குஜராத் மாநில தேர்தலில் பாஜக வெற்றிக்காக உழைக்க தொடங்கிய மோடி 1995 காங்கிரஸ் கட்சியை வீழ்த்திவிட்டு பாஜக ஆட்சி அமைக்க முக்கிய காரணமாக இருந்தார். அதைத் தொடர்ந்து கிஷன்பாய் பட்டேல் முதல்வராக பொறுப்பேற்றதிலும் மோடி முக்கிய பங்கு வகித்தார். குஜராத் மாநிலத்தில் 1998 பாஜக ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்று வரை அதே கட்சிதான் ஆட்சியில் இருக்கிறது. துல்லியமான தேர்தல் வியூகங்களாலும் மக்கள் நல திட்டங்களாலும் மாநிலத்தையே கட்டி போட்ட நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் சக்தி வாய்ந்த தலைவராக உருவெடுத்தார். 2001 குஜராத் மாநில பாஜக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. மோசமான நிர்வாகம், பூகம்பம் என அதிக நெருக்கடிகளை சந்தித்த பாஜக அரசு முதல்வர் கிஷன்பாய் பட்டேலை ராஜினாமா செய்ய வைத்தது. அப்போது முதல்வராக பொறுப்பேற்றவர்தான் நரேந்திர மோடி. பின்தங்கிய மாநிலமாக இருந்த குஜராத்தை தொழில் வளர்ச்சி மூலம் மற்ற எந்த மாநிலமும் பின்பற்றாத புது வழிமுறையை பின்பற்றி குஜராத் மாடல் என்ற சொல்லை நாடு முழுவதும் உச்சரிக்க வைத்தார். மோடியின் ஆட்சி காலத்தில்தான் குஜராத்தில் மிகவும் அதிக அளவில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. அதற்கு முன்பு இருந்ததை விட இவரது ஆட்சியில்தான் இந்திய அளவில் மட்டுமன்றி உலகளவில் பிரபலமான நிறுவனங்கள் கூட குஜராத்தில் தங்கள் நிறுவன கிளைகளை தொடங்கின. அதே போல இந்த நிறுவனங்கள் நேரடியாக குஜராத் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க உறுதுணையாக இருந்தன. இவரது ஆட்சி காலத்தில்தான், அதாவது 2012 காலகட்டத்தில், வேலையின்மை 1% குறைந்தது. அப்போது இந்தியாவில் அதுதான் மிகவும் குறைவானது. இவரது ஆட்சி காலத்தில் குஜராத்தில் 2009-2010 வறுமை கோட்டிற்கு கீழே இருந்தவர்களின் சதவிகிதம் பெரிய அளவில் குறைந்தது. 39.1% எனும் அளவில் இருந்து 26.7% எனும் அளவாக குறைந்தது. தொழில்துறை மட்டுமின்றி விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் அளித்தவராக இருந்தார் நரேந்திர மோடி. இவரது ஆட்சி காலத்தில் விவசாய மேம்பாட்டுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக பார்க்கப்பட்டது. எத்தனை சிறப்பான முதல்வராக இருந்தாலும் ஆட்சிக்கு சில வழிகளில் களங்கம் ஏற்படுவதை தடுக்க முடியாது என்பார்களே, அது மோடியின் ஆட்சியிலும் நடந்தது. 2002 நடைபெற்ற கொடூரமான ஒரு சம்பவமான கோத்ரா ரயில் எரிப்பு மோடியின் வாழ்க்கையில் கருப்பு பக்கம் எனலாம். இந்த கோர சம்பவத்தில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த 57 பேர் தீயில் கருகி இறந்தனர். இந்த வழக்கில் மோடிதான் குற்றவாளி என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் மோடி நிரபராதி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து வழக்கை முடித்து வைத்தது. 14 குஜராத்தின் சக்தி வாய்ந்த முதல்வராக இருந்த மோடிதான் பாஜகவின் தேசிய அளவிலான தேர்வாக அமைந்தது. அத்வானி கட்சியை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினாலும் அவர் பிரதமருக்கான முகமாக இல்லை. வாஜ்பாய்க்கு பிறகு பாஜகவின் தேசிய முகமாக அறியப்பட்டவர் நரேந்திர மோடிதான். தேர்தல் அலை வீசுவதற்கு முன்பே பாஜக 2014 மோடிதான் பிரதமர் வேட்பாளர் என்று கூறி தேர்தலை எதிர்கொள்ள தயாரானது. தொடர்ச்சியாக 10 மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை பார்த்தும் ஊழல் குற்றச்சாட்டுகளை பார்த்தும் சலித்திருந்த இந்திய மக்களுக்கு மோடி ஆபத் பாந்தவனாக தெரிய தொடங்கினார். நாடு முழுவதும் மோடி அலை வீசியது. காங்கிரஸ் கட்சி சரியான தலைமை இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த சூழலில் மோடி தலைமையிலான பாஜக விஸ்வரூப வெற்றி பெற்றது. அதுவரை பெரிய கட்சியாக அறியப்பட்ட காங்கிரஸ் சின்னா பின்னமானது.
குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார். அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக உயர்ந்து அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்த மோடி ஸ்வச் பாரத், டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா என அதிரடியான திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருந்தார். தொழில் துறை சார்ந்த திட்டங்களை தாண்டி நடுத்தர வர்க்க மக்கள் பயன்பெறும் வகையிலான திட்டங்களும் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் அதிகம். 50 கோடி இந்திய ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் கீழ்த்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் அறிவிக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு இந்தியருக்கும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமரின் ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தையும் கொண்டு வந்தார். அனைவருக்கும் வீடு, அனைத்து கிராமங்களிலும் மின்சார வசதி, அனைத்து வீடுகளிலும் எரிவாயு வசதி என அதிரடி திட்டங்களின் நாயகனாக இருந்த பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் வலுவில்லாத சூழலில் 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டார். 2022 ஆண்டுக்குள் இந்தியாவில் அனைவருக்கும் வீடு என்பதையே இலக்காக வைத்திருக்கும் மோடி சுற்றுச்சூழலிலும் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார். இந்த தேர்தலில் முன்பை விட அசுர வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி. குஜராத்தில் மோடியின் தளபதியாக இருந்த அமித்ஷா இந்த முறை தேசிய அரசியலுக்குள் நுழைந்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றார். மோடி பிரதமராக பொறுப்பேற்றதும் அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்தியாவின் பிரதமராக பல அதிரடி திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் நாடு முழுவதும் ஒரே வரி என GST எனும் முறையை நடைமுறைப்படுத்தியது, கருப்பு பணத்தை மீட்பதற்காக பண மதிப்பிழப்பு செய்தது போன்ற நடவடிக்கைகள் நடுத்தர வர்க்க மக்களை வெகுவாக பாதித்தது என்ற விமர்சனமும் விழாமல் இல்லை. மக்களிடையே உரையாற்றுவதை விரும்பும் பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் தவறாது நாட்டு மக்களிடையே உரையாற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். மேலும் Facebook, Twitter, Instagram, LinkedIn என அனைத்து விதமான சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக இயங்கி வருகிறார் மோடி. இந்தியாவின் சக்தி வாய்ந்த மனிதர், ஸ்ட்ரிக்டான பிரதமர், பொதுமக்களின் நண்பராக இருக்கும் தலைவர் என்று பல்வேறு முகங்களோடு அறியப்படும் மோடி தன் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதிலும் தன்னை அழகாக பராமரிப்பதிலும் ஆர்வம் கொண்டவர். எப்போதுமே நேர்த்தியான உடை அணியும் இவர் தினசரி நடைப்பயிற்சி, யோகா என்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறார். உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு எழுத்தாளரும் கூட என்றால் உங்களுக்கு நம்புவதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம். குழந்தைகள் தேர்வுகளை எதிர்கொள்வது தொடர்பாக எக்ஸாம் வாரியர்ஸ் அ ஜேர்னி என்னும் கவிதை தொகுப்பு, ஒர்க் எத்திக்ஸ் டிவைன் இந்தியா அ ட்ரிபியூட் டு சுவாமி விவேகானந்தா பை டாக்டர் சாஹேப், இந்தியாஸ் சிங்கப்பூர் ஸ்டோரி உள்ளிட்ட பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அரசியலில் வெற்றி பெற்று வளர வேண்டுமென்றால் பெரிய பின்னணி தேவை என்ற சூழலில் எந்த பின்னணியும் இல்லாத சாமானியனாலும் வளர முடியும், ஒரு தேசத்தையே வழிநடத்த முடியும் எனும் வரலாற்றை எழுதியிருக்கும் நரேந்திர மோடி ஒரு சரித்திர புருஷர்தான்.